வணக்கம். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்குள்ளே போங்க. நான் ஒரு 300 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருப்பேன். வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் கலந்து போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க, நான் என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம். அன்றைக்கி வந்து புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கி சமைச்சது தான் இது. கலந்த சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், சக்கரை சாதம், தேங்காய் சாதம், இதெல்லாம் செஞ்ச வீடியோ தான் அது. ஃபுல் வீடியோ எடுக்க முடியல, எடுத்த கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பானை வந்து சக்கரை பொங்கலுக்கு வச்சுருக்கேன், பருப்பு வச்சுருக்கேன். பெரிய பானை வந்து தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதத்துக்கு. அந்த சின்ன பானை வந்து வெள்ளை சாதத்து வெள்ளை பொங்கலுக்கும் தயிர் சாதத்துக்கும். அந்த சின்ன தாளிக்கிற கரண்டியில் வந்துட்டு மிளகு, மல்லி, வெந்தயம் மூணுத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அது பொடிச்சு போட்டால் புளிசாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அதை மூணுத்தையும் வறுத்துட்ருக்கேன். அது மூணுத்தையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் எப்போவுமே புரட்டாசி மாதம் வந்து தலையல் போடுவாங்க. சாதம், சாம்பார், நிறைய பொரியல், அவியல்லாம் நிறைய பண்ணி அடை பாயசம் செஞ்சு போடுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இப்போ நான் ஒரு 3 இயர்ஸாக அந்த மாதிரி சாமி படம் போட்டு போட்டுட்ருக்கேன். இவங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் போட்டிருந்தாங்க, சரி அதை பார்த்து நானும் போட்டது. அதுக்கப்புறம் நம்ம ஆத்ம நாணமயம் அந்த சேனல்லையும் நிறைய தடவை சொல்லியிருந்தாங்கல்ல, அதனால் படம் போட்டு போடுறது. அது ஒரு 3 வருஷமாக அப்படி தான் போட்டுட்ருக்கேன். பாசி பருப்பு கொஞ்சம் வெந்த அப்புறம் தான் அரிசி போடுவேன். வெந்துருச்சான்னு பார்க்குறேன். இன்னுமே மல்லி அந்த பக்கம் வறுத்துட்ருக்கேன். புளிசாதத்துக்குள்ளே எல்லாமே வறுபட்டுருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். சக்கரை சாதத்துக்கு பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு, வெந்துருச்சு, சிம்மில் வச்சுருக்கேன், அரிசி போட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு உள்ள அரிசியுமே ஓரளவுக்கு வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வேகணும். அதுக்கடுத்து பால் வச்சுருக்கேன் தயிர் சாதத்துக்கு ஊற்ற. தேங்காயும் திருவி வச்சுக்கலாம், தேங்காய் சாதத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சுக்கலாம். தேங்காய் வந்து முழு தேங்காய் வாங்கி நான் எப்படி திருவி வச்சுப்பேன், எனக்கு ஒரு 1 வீக்குக்கு வரும் தேங்காய். முதல்ல எல்லாம் தேங்காய் ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் திருவுன தேங்காய் தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறமா ஊர்லேருந்து தேங்காய் திருவுறதை கொண்டு வந்தாச்சு, நானே தேங்காய் திருவிக்கிறது வீட்டில். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்காக நெய் ஊற்றி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன். சாதத்தில் கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் தயிர் சாதத்துக்கு. இது வந்து லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதத்துக்கு சாதம் வடித்தாச்சு. இன்னும் சக்கரை பொங்கல் மட்டும் வேகுது. பாவு காய்ச்சி வச்சுருந்தேன், அந்த பாகு எடுத்து ஊற்றிட்டேன். நெய் சூடாயிருச்சு, தாளிச்சுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். பொரிஞ்சதுக்கப்புறம் மற்றெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுருக்கேன், ரொம்ப நெய்யின்றதுனால ரொம்ப தெளிக்குதுன்னு மூடி வச்சுருக்கேன். எல்லாம் போட்டாச்சு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு எடுத்து சாதத்தில் ஊற்றிக்கலாம். எடுத்து சாதத்தில் ஊற்றி தயிரையும் சாதத்திலே ஊற்றிக்கிண்டிடுவேன். தயிர் வந்து நான் இதில் ஊற்ற மாட்டேன் எப்போவுமே. அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து சக்கரை பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்காண்டி நெய் வச்சுருக்கேன். சக்கரை பொங்கலுக்கும் தாளித்து ஊற்றிடலாம். பொரியறது கொஞ்சம் நேரம் ஆகும்ல எப்போயுமே. இது முந்திரி, திராட்சைனா உடனே வெந்துடும். அடுத்து வந்து தேங்காய் சாதம் பண்ணிடலாம். இதை தாளித்து கொட்டிட்டு தேங்காய் சாதம் பண்ணிடலாம். தேங்காய் சாதமும் பண்ணிட்டேன். தேங்காய் வறுத்துட்டு லெமன் சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம் மூணுத்துக்கும் தனித்தனியாக சாதத்தை எடுத்து ஆற வச்சுட்டேன். தேங்காய் சாதத்துக்கு மட்டும் தேங்காய் வதக்கிட்டு இருக்கேன். இது வந்து எப்பவும் போல் சாமிக்கு பானகம், மோர், அரிசி, மாவு அதெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிசி எடுத்து கொட்டிக்கலாம். தேங்காய் சாதம் கலரி வச்சாச்சு. இது வந்து லெமன் சாதம் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம், சமைக்கிற வீடியோ எடுக்கலை, நேரம் ஆயிடுச்சுன்னு அப்படியே படைச்சி முடிச்சாச்சு. சுதிர் வந்து அன்றைக்கி வெளில போயிருந்தாங்க, போயிட்டு வந்து கீழே இருந்து என்னை கூப்பிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டுருக்கேன். எனக்கு மாமா பிஸ்கட் வாங்கி கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வேறு எதுவும் ரொம்ப வீடியோஸ், அதுக்கப்புறம் சுதிர் வந்ததுக்கப்புறம் சமைச்ச வீடியோ எடுக்கல. இதெல்லாம் இப்படி தான் செஞ்சு நான் சாமி கும்பிட்டுருந்தேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.